தொடர்வது விரைவு செய்திகள். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நகராட்சி நிர்வாகத்துறையின் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று விருதுநகரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு கடந்த ஆண்டு ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 10000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என் துரைசாமி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது. தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்வதாக அறிவித்த நீதிபதிகள் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உத்தரவிட்டனர். எனவே அஇஅதிமுகவின் இடைக்கால பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்ற நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் யுபிஐ வசதி மூலம் பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 நியாய விலை கடைகளை மாதிரி நியாய விலை கடைகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நியாய விலை கடைகளில் கூகுள் பேடிஎம் போன்ற யுபிஐ வசதி மூலம் பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு படிப்படியாக மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி முன்னாள் மாணவர்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு அனுபவ ரீதியான தகவல்கள் மற்றும் விளக்கங்களை அளிப்பதற்கான இணையதளத்தை தொடங்கியுள்ளனர். முன்னாள் மாணவர்கள் உருவாக்கியுள்ள askiitm.com என்ற இணையதளத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமக்கோட்டி, சென்னை ஐஐடி டீன் மகேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார்கள். அப்பொழுது பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர். சென்னை ஐஐடியில் வரும் 12ஆம் தேதி மாணவர் சேர்க்கை நடத்த திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் 2000 இடங்கள் உட்பட தமிழகத்தில் நடைபெறும் முகாம்களில் பூஸ்டர் தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிக்க பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. முதல் தவணை, இரண்டாவது தவணை, பூஸ்டர் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 3,50,00,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் இதுவரை 34 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான முகாம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விவரங்கள் வழங்கிய வாக்காளர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள தேவையில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 90,00,000 பேர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 10 கோடி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் மாற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.